வணக்கம். செல்வகுமாரின் மாலை 5 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஆகஸ்ட் 31 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் எந்த அளவிற்கு பெய்திருக்கிறது. திருப்புவனத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாளில் 30 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. சிவகங்கை மாவட்ட திருப்புவனம் இப்படி நேற்றெல்லாம் எங்கே மழை பெய்தது, இன்றைக்கு எங்கே மழை பெய்து கனமழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது, எங்கெல்லாம் முன்னேற இருக்கிறது, நாளை எங்கெல்லாம் கனமழை பெய்ய இருக்கிறது, வரக்கூடிய நாட்களெல்லாம் கனமழை பொழிவு எங்கெல்லாம் இருக்கிறது, தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்பது உறுதியாகி இருக்கிறது என்பதை நாம் உறுதிபட தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது எப்பொழுதெல்லாம் தீவிரமடைய இருக்கிறது, எப்படிப்பட்ட மழைப்பொழிவை செப்டம்பர் அக்டோபரில் கொடுக்க இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நேற்று முன்தினம் 15 சென்டிமீட்டர், 150 மில்லிமீட்டர், நேற்றைக்கு 140 மில்லிமீட்டர், 14 சென்டிமீட்டர், 2 நாளும் சேர்ந்து கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டருக்கு நெருக்கமாக அங்கே நிச்சயமாக அந்த குளங்களெல்லாம் நிரம்பியிருக்கும். மேலும் பல இடங்களில் 10 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெரிய பட்டியலாக இருக்கிறது. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு நேற்றைக்கு, அதாவது விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் 12 சென்டிமீட்டர், மேலும் விழுப்புரம் மாவட்டம் நெமூர் வளவனூர் மற்றும் இதெல்லாம் 11 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுண்டப்பட்டி 10 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், மேலும் கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, விழுப்புரம் மாவட்டம் இதெல்லாம் 7 சென்டிமீட்டர். பெரிய பட்டியலே இருக்கிறதுங்க மழைப்பொழிவு நேற்றைக்கு. 5 சென்டிமீட்டருக்கு மேலே பெரும் பட்டியல் இருக்கிறது, 1 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து மிக நீண்ட பட்டியல் நேற்று முன்தினமும். அது போல் இன்றைக்கு பாருங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் பரப்பில் அதிகரித்து பரவலாக கூடுதல் மணி நேரங்கள் பொழியக்கூடிய மழைப்பொழிவு என்று எதிர்பார்த்த நிலையில் இன்றும் இந்த பாலக்காட்டு கனமழையோட வடக்கு பகுதி, தெற்கு பகுதி மற்றும் காற்று பகுதி தாராபுரம் பகுதியிலிருந்து நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் இன்றைக்கும் மழை, கரூர் மாவட்டத்தில் கரூர் பரமத்திய மழை, கரூர் பரமத்தி மற்றும் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர், நாமக்கல் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டத்திலையும் நல்ல மழைப்பொழிவு. மேலும் பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் ஒட்டுமொத்த வடகடலோரம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட தஞ்சாவூர் மாநகரத்திலையும் தற்பொழுது நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அதேபோல் கும்பகோணம் பகுதியில் நல்ல மழைப்பொழிவு தற்பொழுது, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. மயிலாடுதுறை மற்றும் அதனுடைய கிழக்கு பகுதி திருக்கடையூருக்கும் மேற்கே உள்ள இடைப்பட்ட பகுதி மயிலாடுதுறை மாவட்டத்திலையும், மேலும் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள்லையும், அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு, தருமபுரியில் நல்ல மழைப்பொழிவு எங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் ஹரூர் பாப்பிரெட்டிப்பட்டி நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. ஏற்காடு பகுதிக்கும் சேலம் மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அரவக்குறிச்சி கரூர் மாவட்டம் மற்றும் தெற்கே உள்ள கொடைக்கானல் மலைப்பகுதி தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கெல்லாம் மழைப்பொழிவு தீவிரமடையப் போகிறது. இப்பொழுதுதான் மழை தொடங்கியிருக்கிறது, 3 மணிக்கு மேலே தான் மழை தொடங்கும், அது 4 மணி 5 மணிக்கு 6 மணிக்கு தான் தீவிரமடையும். வரக்கூடிய மணி நேரங்கள்லாம் இரவில் எங்கே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்னு பார்ப்போம். இந்த அறிக்கையில் நாளை எங்கே இருக்கும், வரக்கூடிய நாட்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பரவலாக போகிறது மழை, திண்டுக்கல் மாவட்டத்திலையும் பரவலாக போகிறது மழை, திருச்சி மாவட்டத்திலையும் பரவலாக போகிறது மழை, புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திலையும் பரவலாக போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் கடலோரம் வரைக்கும் காரைக்கால் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதே போல் தஞ்சாவூர் மாவட்ட மழை மன்னார்குடி வரைக்கும் இப்பொழுது வரவிட்டாலும் நள்ளிரவில் 2வது சுற்று மழைப்பொழிவு ஒன்று வந்து கொடுக்கும், நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. அதேபோல் ஒட்டுமொத்தம் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக 8 மணிக்கு மேலே
கூடுதல் பரப்பில் நல்ல மழை பொழிவு தெரிகிறது. தஞ்சாவூரில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை ஒரு 6:30 மணிக்கு மன்னார்குடி பகுதிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை மன்னார்குடிக்கு வராமல் அது அப்படியே செயலிழந்தாலோ அல்லது திசை மாறி போனாலோ ஒதுக்கினாலோ கண்டிப்பாக டெல்டாவில் இன்றைக்கும் நாளைக்கும் நாளைய மறுதினமும், அதாவது 31 ஆகஸ்ட், செப்டம்பர் 1, செப்டம்பர் 2, இந்த 3 நாட்களும் மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கும், முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதி, திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் வரைக்கும், வேதாரண்யத்துக்கு இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நாளை நாளைய மறுநாள் உறுதியான மழைப்பிடிப்பு வேதாரண்யம், தலைஞாயிறு பகுதிக்கும், தகட்டூர் போன்ற பகுதிகளுக்கும், முத்துப்பேட்டை பகுதிக்கு இன்றைக்கு வாய்ப்பு, கூடுதல் வாய்ப்பு. நாளை நாளைய மறுநாள் கனமழை வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கே கூடுதல் வாய்ப்பு தான். இன்றைக்கு டெல்டாவோட வடக்கு பகுதிக்கும் மேற்கு பகுதிக்கும் நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது. மன்னார்குடி, திருவாரூர், நீடாமங்கலம் உட்பட அதேபோல் அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் தாமதமாக மழைத்த போது தருமபுரியில் பெய்து கொண்டிருக்கிறது. பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் மழைப்பிடிப்பு, பெங்களூருக்கும் கர்நாடக எல்லையோர கர்நாடக பகுதிகளுக்கும், கர்நாடகத்தோட குப்பம் உள்ளிட்ட பகுதிகள், அதாவது ஆந்திர மாநில குப்பம், கர்நாடக மாநிலத்தோட கோலார், தங்கவயல் மற்றும் பெங்களூரு, மைசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மழைப்பிடிப்பு கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். அந்த மழைப்பிடிப்பு பார்த்திங்கன்னா வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, அப்படியே கிருஷ ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிகள் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு 2வது சுற்று இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை, கடற்காற்று உள்ளே நுழைவதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை, மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு உருவாக்கக்கூடிய வானிலை. ஆனால் இரவு வடமேற்கு மேற்கு திசையிலிருந்து மேலும் ஒரு மழைப்பொழிவு தீவிரமாகி வரும். அதிகாலை வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. நாளைய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா நாளை காற்றுப்பகுதி கணவாய் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு உறுதியாக 100% உறுதியாக கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி, பொள்ளாச்சி மேற்கு மற்றும் நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி, தாசநாயகம் பாளையம் உட்பட நாளைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்திற்கும் வால்பாறைக்கும், ஏற்கனவே 3வது நாளாக வால்பாறையில் மழைங்க, நேற்று முடிஞ்சிடும் 15 சென்டிமீட்டர் மழை, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கல்லா சின்ன கல்லாரில் மழை, நல்ல மழைப்பொழிவு. அது பரம்பி குளத்திற்கு நீர்வரத்தை கொடுக்க போகிற மேல்நீராறு, கீழ் நீராறுலாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. ஆகவே கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைய போகிறது. நாம் சொன்னதை நல்லா புரிஞ்சுங்க. செல்வகுமார் இன்றைக்கு சொல்லவில்லை, ஆகஸ்டில் கொஞ்சம் இடையூறு ஏற்பட்டதை தவிர நாம் அதிகமாக உறுதியாக 100% உறுதியாக சொல்லி கொண்டிருந்ததெல்லாம் செப்டம்பர் அக்டோபர். உலகத்தில் எவ்வளவோ பேர் சொன்னாங்க, உலக வானிலையாளர்கள்லாம் சொன்னாங்க மழை பெய்யாதுன்னு. உலகத்தில் பல்வேறு வானிலை மாதிரிகள்லாம் மழைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் கூட கடுமையான ஒரு இக்கட்டான நிலையில் கூட உறுதியாக நம்பிக்கையுடன் இருங்கள். நல்ல மழை இருக்கிறது. செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. அதேபோல் இன்றைக்கும் சொல்கிறேன், வடகிழக்கு பருவமழையும் நல்ல மழைப்பொழிவை தரும். குறிப்பாக அது நினைவு கொள்கிறேன், 2015 என்பது எல்நினோ ஆண்டு. எல்நினோ பற்றி கவலைப்பட வேண்டாம்னு ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு சொல்லலை, நாளைக்கு சொல்லலை. எல்நினோவை அடிக்கடி எடுத்து நான் வந்து எல்நினோவை கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறதுக்காக மட்டுமே தான் எல்நினோவை எடுக்கிறேனே தவிர எல்நினோவை இப்போ சொல்லி அச்சப்படுத்தவில்லை யாரையுமே. எல்நினோ நமக்கு ஒரு பாதிப்பை தராது. எல்நினோவால் உலகத்தில் ஒரு மாநிலை மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும், அது இடைக்கால இடையூறாக இருந்தாலும், எல்நினோ இருக்கக்கூடிய இடத்துல வெப்ப, அதாவது அமெரிக்க பக்கம், அதாவது மெக்சிகோ பக்கத்தில் அதிகமாக வெப்பம் இருந்திருக்கு. ஆனால் அதை விட கூடுதலான வெப்பம்தான் பசிபிக் பெருங்கடலோட ஆசிய பக்கம், பிலிப்பைன்ஸ் பக்கம், தென்சீன கடற்பக்கம் கூடுதல் வெப்பம் தான் இருக்கிறது. ஆக கிட்டத்தட்ட அது நியூட்ரல் தான் சொல்லணும். ஆகவே வெப்பத்தை பொறுத்து நாம் அந்த எல்நினோ லானினோங்கிறத குழப்பிக் கொள்ளாமல், வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு, இந்திய பெருங்கடல், அதே போல் தென்சீனக்கடல், அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடம் தென்சீனக்கடல் பகுதியெல்லாம் வெப்பநிலை 29-30 டிகிரி இருக்குது. ஆகவே தயவுசெய்து அதை பற்றி, எல்நினோ பற்றி பொறுப்பில் கொள்ள வேண்டாம். அதாவது இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு கூடுதல் இடங்களில் கொடுக்க போகிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் நாளை அதிகாலை வரைக்கும் ஒதுக்கி ஆங்காங்கே ஒதுங்கி இருக்கக்கூடிய இடத்துல நாளை செப்டம்பர் 1 இன்றைக்கு பெய்ய போகிற மழையை விட கூடுதல் மழை கண்டிப்பாக, கூடுதல் பரப்பில் வாய்ப்பும் அதிகம். நாளைய மறுநாளும் அதே அளவு மழை, அதாவது செப்டம்பர் 1 எப்படி இருக்குமோ அதே போல் செப்டம்பர் 2 இருக்கும், செப்டம்பர் 3 இருக்கும், 3ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுமழை. ஆக இன்னும் 4 நாள் இன்றோடு சேர்த்தால் 4 நாட்களுக்கு மழை இருக்கிறது, நல்ல மழைப்பொழிவு. அதனைத் தொடர்ந்து ஒடிசா கடலோரம் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது. ஏற்கனவே நாம் என்ன சொல்லியிருந்தோம்னா சாரல் மழை தான் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இப்போ தெற்கு கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பொழிவே தெரிகிறது. இந்த 4ஆம் தேதிக்கு மேலே உருவாகக்கூடிய ஒடிசா நிகழ்வால்
கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவே தெரிகிறது 4ஆம் தேதிக்கு மேலே. அங்கே மழை பெய்யறதுனால இங்கே மழை குறைவாக இருக்கும் அவ்வளவுதான். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்ய போகிற நிலையில் இங்கே வெப்பசலன மழை பெய்யக்கூடிய இடத்துல குறைவாக இருக்கும் பரப்பிலே, அவ்வளவுதான். மேற்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும், ஈரம் அதிகமாக இருக்கும், காற்று சுழற்சி ஏற்பட போகிறது. அடுத்தது 10ஆம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழையும் தீவிரமாக இருக்கும். தமிழ்நாட்டை ஒட்டி அதாவது ஆந்திர பகுதியோட மையப்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி அது மண்டலமாக கூட மாறலாம் வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேலே. அது தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக அமைந்து கொண்டு அதாவது அமைவோட தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் மழை கொடுக்கும் என்பதனால தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகாவிற்கும் கேரளா கர்நாடகாவிற்கு தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் காற்று சுழற்சியோடு இணைந்த தென்மேற்கு பருவமழையும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே கொடுக்க இருக்கிறது. ஆக இந்த மழையை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு பெய்யவில்லை அவ்வளவுதான், வரக்கூடிய நாட்கள் பெய்ய போகிறது. நேற்று நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாளாக மழை, சில இடங்கள் இறங்கி விட்டால் பெய்து விடும். அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உறுதியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தி வெயிலுக்கு தான் புகழ், மழையே பெய்யாது. கரூர் பரமத்தியில் மழையே பெய்யாது. வெயில் லிஸ்ட் வரும்பொழுது அதிக வெயிலில் கரூர் பரமத்தி வரும். ஆனால் இன்றைக்கு கரூர் பரமத்தியில் மழை, ரெட்டியார் சத்திரத்தில் மழை. ஆகவே கண்டிப்பாக திருப்புவனத்தில் 2 நாள் மழை 30 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு 2 நாளும் சேர்த்து. ஆகவே மழை பொடிவெல்லாம் இருக்கிறதே. நாளை மேற்கு தொடர்ச்சி மலையில் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் காற்று பகுதிகளில் ஆரியங்காவு கணவாய் ஆழ்வாய் மொழி கணவாய் காற்று பகுதியிலையும் கணவாய் பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் நீலகிரி உள்ளிட்ட கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள்லையும் வங்கக்கடலோரமும் கோடியக்கரை முனைக்கும் அதே போல் சென்னை திருவள்ளூர் அது மழை தினம் உண்டுங்க. சென்னை திருவள்ளூர் சொல்லலைன்னா கூட மழை உண்டுங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் சென்னை திருவள்ளூர் மழை உண்டு, வடகிழக்கு பருவமழையிலையும் சென்னை திருவள்ளூர் மழை உண்டு. இப்போவே திருவள்ளூர் மாவட்ட பல ஏரிகள்லாம் நிரம்பி இருக்கு, பல்வேறு ஏரிகள் நிரம்பி இருக்கு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக செப்டம்பர் பிறந்ததும் மாறும் என்றோம் ஆகஸ்ட் இறுதியிலிருந்து மாறும் என்றோம். மாறிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் தயவு செய்து நினைவுபடுத்தி மாறும் என்ற நம்பிக்கை கொண்டு, நல்ல மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வானிலறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும். அப்டேட்ஸ் மாறுதல்கள் எல்லாம் அப்டேட்ஸ்னு துல்லியங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நீண்ட கால வானிலைக்கு சொல்லிகிட்டே இருக்கும், நாட்கள் நெருங்க நெருங்க அது ஷார்ப்பாக துல்லியங்கள் வரைபடங்கள் எல்லாமே எங்கே குறிப்பாக மழை பெய்யும் இதெல்லாம் மாறி நீண்ட கால வானிலைக்கு ஒத்தே மாறுதல்கள்லாம் அது துல்லியம். அதாவது சிறு சிறு இணைப்போடு இணைத்து துல்லியமான ஒரு அறிக்கையை அப்டேட்ஸை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அறிவிக்கிறேன், இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிவிருக்கிறது. நாளை மறுநாளும் இன்றை விட கூடுதல் மழை, இன்று ஒதுக்கி இருக்கிறதுல நாளை மறுநாள் பெய்யும் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். பெய்ய தொடங்கிவிட்டால் மழை இருந்துகிட்டே இருக்கும். தென்மேற்கு பருவமழையும் 4ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைய போகிறது. 4ஆம் தேதியிலிருந்து கொட்டி திருத்த அணைகளை உடனே நிரப்பாது, என்ன காலியாக இருக்குது. படிப்படியாக அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. கண்டிப்பாக செப்டம்பரில் 4 வாரம், அக்டோபரில் 3 வாரம், 7 வாரத்துக்கு இன்னும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். நிகழ்வு எல்லாம் செப்டம்பர் அக்டோபர் நிகழ்வு எல்லாம் செப்டம்பர் 10 தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் தென் மாநிலங்களுக்கே என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய வானிலறிக்குடன் இணைந்திருந்து வார்த்தையின் அர்த்தம் புரிந்து விலகி திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.